நமூர் நமுகத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹமாரா ஷேர் ஹமாரி ஷான் ஜிசே தமிழ் மே போலா ஜாத்தா ஹை நமூர் நமுகத்து உஸ் சேனல் கோ சப்ஸ்கிரைப் கர்னே கே லியே புலியேகா மத் நீச்சே ஜாயியே ஒரு சப்ஸ்கிரைப் கீஜி. ஹாய் வர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மாவட்டம் அது பக்கத்தில் உள்ள சேத்துருங்கிற ஒரு கிராமத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. மழை பெய்யாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கு இருக்காங்க விவசாயிகள் எல்லாம். இப்போ இவங்க விவசாயிகள் கஷ்டப்படுறத பற்றி அரசாங்க சலுகைகள் எப்படி இவங்களுக்கு கிடைக்குது, இதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பல தலைமுறைகளாக பார்த்து வந்து அவங்ககிட்ட போய் நம்ம கேட்போம் எப்படி இருக்குங்கிறது. ஐயா வணக்கங்க, அவங்க பேர் என்ன? எங்கள் பேர் முருகன். உங்கள் பேர் என்ன? என் பேர் கொட்டாரமுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடு தண்ணியெல்லாம் எப்படி இருக்குது, விவசாயம் எப்படி போய்கிட்டு இருக்குங்க? தண்ணியெல்லாம் வறட்சியாக தான் இருக்குது. வறட்சியாக தான் இருக்குது இருக்குது கம்மாவரி ரெண்டு மூணு நாலு வருஷம் ஆச்சு. ம், இப்போ அப்போ மழை கிணத்துலையும் தண்ணி இல்லை. ம், ஒன்றும் இல்லை, வறட்சியாக தான். ஏதோ அஞ்சரை மணிக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்குது, அதை வச்சுட்டு பாதி பட்டு போகுது பாதி விளைய. ஏன்னா நெல்லுங்கிறதுக்கு வந்து அடிப்படையான ஒன்று தண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதான். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நெல்லுக்கு கிணறு வெட்டி கொடுத்தா தான் தண்ணி இருந்தால் தான் நெல் நட முடியும். ம், இல்லாட்டா நட முடியும். தண்ணி இருந்தால் தான் அந்த தண்ணிக்கு தக்கனதான் நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும். கிணறு இருக்குன்னா இப்போ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்குன்னா அதில் ஒரு ஏக்கர் விளைய வைக்கலாம். ஒரு ஏக்கர் விளைய வைக்கலாம் விளைய வைக்கலாம். அதுவும் கூட கடைசியில் அந்த மூணு மணி நேரம் இருக்கிறது கூட ஒன்றரை மணி நேரத்துக்கு கூட வந்துடும். ஐயா ரொம்ப ஆர்வமாக இருக்கார், அவர்கிட்ட போவாங்க. இந்த உரமெல்லாம் அந்த இதுங்களுக்கு எப்படி போடுறீங்க? உரம் போடுறது வந்து தொழில்நுட்பம் வந்து டிஏபி போடுவோம். டிஏபி எடுத்து களைக்கொல்லி அடிப்போம். களைக்கொல்லி அடித்த உடனே பொட்டாசு யூரியா சல்பேட்டு இதுகளை போடுவோம். அப்போலாம் இயற்கை உரங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூரியா இதெல்லாம் செயற்கை உரமாக ஆகிப்போச்சு. இது இயற்கை உரத்துக்கும் செயற்கை உரத்துக்கும் என்ன வித்தியாசம்? செயற்கை உரத்துக்குன்னா அந்த நேரம் வந்து குப்பை குளம் அடிப்போம், இப்போ வந்து குப்பை குளம் கிடையாது, அந்த ரசாயன உரத்துக்களை தான் போட்டு எடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் அந்த காலத்தில் அப்பா உள்ள காலத்தில் நல்லா மாடு கன்று வீட்டுக்கு பத்து மாடு இருந்துச்சு, இயற்கை உரத்துக்களை கொண்டாந்து போட்டோம் இது பண்ணோம். இப்போ உள்ள கழிவுகள நாகரிகமான காலத்தில் அது இதுக்கு ரசாயனத்தை தான் போட வேண்டியிருக்கு. ரஜியான உரத்தை தான் ஒரு முடிக்கு ரெண்டு முடை போட வேண்டியிருக்கு. அதை போட்ட உடனே உரங்கள் ஏற நோய் அடிச்சிருது. நோய் அடிச்சிட்டு இந்த கருதில் வந்து அம்மன் குலமுறி வாங்கி விழுந்துருது, அதுக்கு மருந்து அடிக்கும். அது மருந்து அடித்து அந்த பாடுபட்டு காப்பாற்றி கொண்டு போனால் வியாபாரி வந்து சும்மா கட்ட மரம் கேட்காங்க, தண்ணி வறட்சிக்காதுக்கும். நெல் சரியில்லை, அது சரியில்லை, நீங்கள் வந்து இயற்கை உரம் போடாமல் குப்படியாமல் இப்படி வந்து நீங்கள் உப்புகளை போட போய் தான் இந்த நோய் அடிக்கி இப்படி இவருடைய கருக்காகிறதுக்கு அப்படின்னு சொல்லி எங்களை குறைச்சி எங்கள் அடித்து வாங்குதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நெல் தான் அதிகமாக போட விடுவீங்களா, இல்லை கரும்பு வெங்காயம் இந்த மாதிரிலாம் போடுறீங்களா? முன்ன போட்டாங்க நெல் கரும்பு இதெல்லாம், இப்போ வந்து கரும்பு நெல்லாம் சாய்ச்சி போடவில்லை. அது பாட்டுக்கு தர்சா தான் கிடக்கு தண்ணி வரச்சினால. இல்லாட்டி நெல் ரெண்டு நெல் போடுவோம். இப்போ ஒரு நெல் போடுறதுக்கு அரைவாசியாக தான் இருக்குது, மட்டும் காஞ்சி பட்டு போய் கிடக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? சம்பளம் வந்து 160 ரூபா கொடுப்போம். ஒரு ஆளுக்கு அடுக்கைக்கு 160 ரூபா கொடுப்போம். காட்டு வேலையை கிழக்கு 150 ரூபா கொடுப்போம். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் நீங்கள் நாற்று நடுவீங்க? ஒரு நாளைக்கு 2 ஏக்கர் நடுவோம், 3 ஏக்கர் நடுவோம். ஆள் வரத பொறுத்தது. நெல்லாம் எப்படியா உருவாக்குறீங்க? நெல் வீட்டில் உள்ள விதை வைத்து வச்சுருப்போம். அதுங்கன்னா இப்போ வந்து பை விதை கொடுக்காங்க, அதில் வச்சு நாங்கள் இது பண்ணிடுவோம். வீட்டு விதையெல்லாம் இப்போ பெரும்பாலும் நாங்கள் உபயோகப்படுத்துறதில்லை, பை விதையை கொடுப்பாங்க. அந்த பை விதை நல்லா பயிரிடும், அது தொழில் ஒரு ஏரை விட்டு அடித்து மிஷின் அடித்து அதை முதல்ல பாய்க்கிடும். அப்புறம் நடும்போது டிராக்டரை விட்டு அடித்து நடுக்க வைப்போம், மரம் அடித்து நடுக்க வைப்போம். முதல்ல வந்து ஏர் மாடை வச்சு அதை நாங்கள் நாற்று பார்ப்போம். இப்போதுனா கழித்து நடுவேன். ஒரு 3 மாதம் 120 இந்த விதை விற்று, இப்போ நடுவு வந்து 120 விற்று. இந்த டீலர்ஸ் பண்ணி நம்ம நாற்று போய் நடுதம்ல நட்டு வெளியே எடுக்கிறது 120 ஆகும். 120 ஆகும். ஆமாம், 120. வேற முந்தானி முடிச்ச நெல்லுக்கெல்லாம் 80. வேற இந்த அம்மன் இருக்குல்ல அது 110. எல்லாரும் வந்து அதுவும் அந்த 110 தான், 120 தான். வேற இந்த ஆந்திரா வலுவத்துன்னு இருக்கும் அது 114. ஆந்திரா வலுவத்து? ஆமாம், ஆந்திரா பண்ணி அப்படிலாம் இருக்கும். நட்டாச்சுன்னா 100 120 ஆயிரும். 120 ஆயிரும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆள் காடு கிடைச்சி வேலைக்கு ஆள் கோமணத்தை கட்டிட்டு அவங்க வாட்டுக்கு வருவாங்க. இப்போ யார் வரா? இப்போ தான்
டீசெண்டாக போகிறாங்க, எல்லாம் புனைய மாடு பார்த்தா வருவாங்களா? வராது, உண்மைதாங்க, வர மாட்டாங்க. இப்போ இந்த வண்டி வந்துருச்சு, வண்டியை ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிட்டா அரை மணி நேரம். இப்போ புனைய மாடு ஒரு மாட்டுக்கு ஒரு படி கொடுப்பாங்க முன்னால், ஒரு படி. மூணு மாட்டுக்கு மூணு புனைய, நாலு புனையனா ஒரு புனைய வந்து மூணு மாடு. அந்த மூணு மாட்டுக்கு மூணு படி அந்த காலத்து விலை இருவாது, அதில் வந்து விலை இருவாது. அப்போ வந்து 200 ரூபாய்க்கு ஒரு மூடை கிடைக்கும், அங்கே கிடைக்கும். இப்போ வந்து இப்போ 1200 ரூபா 1300 ரூபா விற்கி ஒரு மூடை. ஒரு மூடை 1300 ரூபா 1200 விற்கி டீலர்ஸு. பிற 1100 ரூபாய்க்கு இருக்குது. மூணு விதமான ரேட்டுக்கு இருக்குது. சம்சாரிட்ட வாங்கிலும் அவுத்தர் அடித்த மாதிரி வாங்குவான். அவங்க வந்து நீ ஏற்றி போடுவாங்க 300 ரூபா 400 ரூபா ரேட்டுக்கு. நம்மகிட்ட 1200 ரூபாய்க்கு வாங்குதாங்களா, கூட 100 ரூபா ரேட்டுக்கு வச்சு கமிஷன் வச்சு விற்றுருவாங்க. அவங்க நம்மகிட்ட வந்து உபத்தில் அடிச்சு தான் வாங்குவாங்க. இப்போ நம்ம அறுத்துருக்கோம், அள்ளி குமிச்சு போட்டிருக்கோம். என்னையா ஒரு 100 வச்சுக்கிறேன்னு, 1300 வச்சுக்கிறோன்னே, ஒன்று நெல் இவ்வளோதான் அங்கே போட்டால் போடி எல்லாட்ட போயா அப்படிமாதிரி இருப்போம். இப்போ இதுகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் சலுகை கிடைக்குமா? இதெல்லாம் கிடைக்காது, கவர்மெண்ட் கொடுக்காங்க. அது எதுக்கு வழிய நேரம் பிறகு தின்ட்டு இங்கே வெறும் ஆளாக வேண்டாம் விட்டுறாங்க. சங்களுக்கு சரியான விவசாயிகள், விவசாயிகளுக்கு தாரம் தாரம் விட்டு அவங்க வர வர அவங்களே தட்டிட்டு இங்கே விவசாயிகளுக்கு ஒன்று வந்து சேர மாட்டேங்குது. மற்ற ஆளுகள்லாம் பிறகு தின்ட்டு போய் எங்களுக்கு என்ன வருது, ரெண்டு பேர் வேர்த்து கொடுக்காங்க, அதோட கொடுத்துட்டோம்னு அங்கே சொல்லிடுவாங்க சர்க்காரில். இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இது எவ்வளோ மூட அந்த மாதிரி நெல் பாடுபடுவீங்க? வருஷத்துக்கு 2 பூ எடுப்போம். ரெண்டு பூவில் ஒரு பூ செளிம்ப விலையும் ஒரு பூ கொஞ்சம் வறட்சியாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 2 மேனினா 40 மூடை வரும், 1.5 மேனா 30 மூடை வரும், 10 மேனினா 10-20 மூடை வரும். நெல்லோட விதைகள் நீங்கள்லாம் உற்பத்தி பண்ண மாட்டீங்களா? நாங்கள் உற்பத்தி பண்ணால் இப்போ ஐநூறு சரியாக முளைக்காது. அந்த சைடு தான் சரியானபடி தண்ணி வராது, எங்கள் சைடு நல்லா மழை பெய்யும். இப்போ அங்கே நல்ல செளிம்பாக இருக்குது, எங்கள் ஏரியா பக்கம் மழை வறட்சி கடுமையாக கொடுக்கு. இதை பற்றி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எதுவுமே சொல்கிறீங்களா? கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொன்னாலும் இப்போ யாரும் எடுக்காங்க, இந்த மாதிரியாக அங்கே அந்த அம்மா இருக்கையில் எடுத்தாங்க, இப்போ யாரும் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி செளிம்பான தண்ணி கிடையாது. அந்த தூருக்குள்ள ஒரு 3-4 அடி தண்ணி கிடக்கு, அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நினச்சி அந்த மறுபயத்துக்கு திறந்துக்கிட்டே பாய்ச்சிக்கிட்டு வரோம். மழை முன்னெல்லாம் மாதம் ஒரு மழை வந்துச்சு, இப்போ அந்த மழை இங்கே நம்ம ஏரியா பெய்ய மாட்டேங்குது. சேத்துனாலே அப்படி பெய்யும், இப்போ வந்து முன்ன மாதிரியே பெய்ய மாட்டேங்குது. அந்த அங்கங்கே பெஞ்சிட்டு எங்கள் ஏரியாவை ராஜாலத்தையும் பார்க்க எங்கள் ஏரியா போட்டுருது. இந்த இருக்க தேவைப்பட்டினவங்கிட்ட சிவகேரி அது தெற்கு நல்லா பெய்யுது. இந்த இருக்க சிலுத்திற்கு வடக்கு பெய்யுது. எங்கள் ராஜபாளையம் பக்கம் சேத்துரு பக்கம் சரியான வண்டி மழை பெய்யும். அந்த சைடு முதல்ல மழை பெஞ்சிச்சுன்னா எங்களை போட்டு எடுத்துடும், அதே மாதிரி எங்கள் சைடு முதல்ல மழை பெஞ்சுன்னா அவங்கள போட்டு எடுத்துடும். யாருக்கு காற்று வந்து அவங்க பக்கம் தள்ளிட்டு போயிடுது, அங்கிட்டு வையத்துட்டு பக்கம். எங்களுக்கு வந்து சரியான வழிக்கு காற்று இல்லாமல் அப்படியே பசங்களை போய் அப்போ அங்கெல்லாம் லோன் கொடுப்பாங்க, கொஞ்சம் வசதியான ஆளுகள் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டாளி கொஞ்சம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்காங்க. இந்த காடு பட்டா வச்சுருக்காங்கல்ல, நான் ஒரு ஒத்தி எடுத்தால் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பட்டா அந்த பேர் பக்கம் பட்டா பஞ்சிருப்பாங்கல்ல, ஓ அதனால் நம்ம ஒத்தி எடுத்துருக்கோம். ஒரு இப்போ ஒரு பாடுபடுதோம் பாடுபடுத ஆளுக்கு வராது. அவங்க நம்மளே கொண்டு கொடுத்தாலும் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் பேங்கில் ஏற்றி விட்டா கொடுத்தா மனசு இருந்தால் கொடுப்பாங்க, இல்லாட்டி இந்த அம்மா காடு தானே வச்சுக்கிடுவாங்கல்ல. இதுன்னு விவசாயம் காசு விவசாயத்துக்கு ஒதுக்குதாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, அவங்க போய் அதை கைப்பற்றிடுவாங்க. இந்த அப்ராணி சிப்ராணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 1-2 பேர்த்துக்கு கொடுத்துட்டு அவங்க ஸ்டிட்டிங் பண்ணிடுவாங்க. அதுக்குன்னு 10 பேர் இருக்காங்க விவசாயத்தில் உள்ள ஆளுங்க, அவங்க அடுக்கு அவங்க போய் அதை வர்றதை 1-2 பேர் போய் அதை கைப்பற்றிடுவாங்க. நாங்கள் அப்புறம் சம்பளம் 4 பேர்த்து கொடுப்பாங்க, அதை கொடுக்காமல் இருக்கோம். அதனால அவங்க எங்களுக்கு அதை எதிர்பார்க்கவும் கிடையாது. இந்த சைடு கம்மாய்கள்லாம் எத்தனை கம்மாய்கள் இருக்கும்? இது மணமாக்கி, பூனேரி ஒன்று, அடுத்து பெறவாடி, கணதேவளம், அறிவநேரி, கிழக்க மண்ணோடி, கடப்படி. ஐப்பசி மாதம் மழை பெஞ்சா தான் நிறையும். அது நிறைஞ்சு நான் தான் சொல்லுதேன்ல, இப்போ ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைஞ்சது. ஆமாம், நிறைஞ்சது. இதெல்லாம் மழையெல்லாம் இத்தனையும் வரும், இந்த கிடங்குல வரும், 4 நாள் தண்ணி வரும். அதோட சரி, வேறு இப்போ ஒரு 20 நாள் தண்ணி வந்துச்சு, நட்டு இவ்வளோ பயத்துலேயே இதாகிடுச்சு. வேறு கிணறு தண்ணியை வச்சு தான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேன். சொந்தமாக கிணறு இருக்குது, கொஞ்சம் வெட்ட கிணறாக இருக்குது. இப்போ ஒருத்தவங்கிட்ட வாங்கலாம், அது வாடகைக்கு 1 ரூபா கொடுத்து வாங்குறீங்க? மணிக்கு 100 ரூபா. ஒரு மணிக்கு 100 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டினா 100 ரூபா. இப்போ கூட சரியான நேரத்தில் தண்ணி விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கும் காட்டு இருக்குது. நம்ம கேட்க ஏதோ நமக்கு ஒரு தாவத்து கொடுத்த மாதிரி நம்ம அதை நினச்சிக்கிற முடியுது. தென்னை மரத்துக்கு வந்து இப்போ ஒரு தோப்பு இருக்குது, அந்த தோப்பில் எவ்வளோ தென்னை மரங்கள் வைக்கலாம்?
அது வந்து ஒரு 25 அடிக்கு கண்ணு அளந்து வைப்பாங்க. இதில் இருக்குன்னா 25 அடி அளப்பாங்க. இங்கிட்ட ஒரு மரம் இருக்கும், அங்கிட்ட ஒரு மரம் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி 25 அடி அங்கிட்ட அளந்து வச்சு வைப்பாங்க. அளந்து வச்சா தான் அது நல்லா இருக்கும். தோவை தோவை ஒட்டப்படாது, இது நெருக்கி நெருக்கி இருக்கும். நம்ம ஊர் நமகித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹமாரா ஷேர் ஹமாரி ஷான் ஜிசே தமிழ் மே போலா ஜாத்தா ஹை நம்ம ஊர் நமகித்து உஸ் சேனல் கோ சப்ஸ்கிரைப் கர்னே கே லியே புலியே கா மத் நீச்சே ஜாயியே ஓர் சப்ஸ்கிரைப் கீஜியே.